சாந்தி. சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும் கலையில் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம், சிலர் அதிக திறமையுள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் அந்த திறமையை சிறியளவு திறமையை பயன்படுத்தி செய்து முடிக்க வேண்டிய வேலையில் பயன்படுத்துவார்கள். அப்போது நிலைமையை மேலும் சிக்கலாக்கி விடுவார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், வேலையின் அளவுக்கேற்ப என்னுடைய திறமையை பயன்படுத்த நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வேலையின் அளவு சிறியதாகவும் என்னுடைய திறமை அதிகமாகவும் உள்ளபோது அதிக திறமையை பயன்படுத்தி அந்த சிறிய பணியையும் பெரிய பணியாக்கி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி விடுவோம். காலமும் நேரமும் வீணாகின்ற போது நான் என்னுடைய திறமைக்கான பலனை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக திறமையை வீண் விரயம் செய்ததாக கொள்ளப்படும். ஆற்றல்களை விருத்தி செய்கின்ற அதே நேரம் எந்த ஆற்றலை எங்கே பயன்படுத்த வேண்டும், எவ்வளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஆற்றலையும் கூட நான் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அற்ப விடயத்துக்கு போய் அதிகமாக பயன்படுத்தி அனாவசியமாக்கி கொள்ளக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு சிறிய பொருளுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கினால் அது முட்டாள்தனமாக கொள்ளப்படும். அதே மாதிரித்தான் கொஞ்சம் ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய இடத்தில் அதிக ஆற்றலை பயன்படுத்துவதும் கூட வீண் விரயம் செய்வதாகத்தான் கொள்ளப்படும். வீண் விரயம் செய்யாமல் இருக்கின்ற கலையும் எங்களுடைய வாழ்க்கையில் மிக அவசியம். வீண் விரயோகம் பயன்படுத்தின அளவை விட சில நேரம் அதிகமாகிவிடும். ஆகவே வீண் விரயம் என்ற பாடத்திலும் நான் கவனம் எடுக்க வேண்டும். ஓம் சாந்தி.